அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிதையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு, வாசித்து, தியானித்து, ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று 34 திருப்பாடல் கூறுவது போல, இறைவா, மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டும், துன்பப்படும் மக்களுக்கு விடுதலை வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் உம்மை கூவி அழைத்து உதவி கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்து மக்களின் வாழ்வில் மகிழ்வு பெருக்கெடுத்து ஓட வழி செய்ய வேண்டும் என உம்மிடம் ஜெபிக்கிறோம். மணிப்பூரில் துன்புறும் கிறிஸ்துவ பழங்குடியினரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து காத்தருளும். துன்பத்தில் இறைவன் துணை செய்கிறார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் ஆழமாக வளர நீதான் உதவி செய்ய வேண்டும். இறைவா, உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிறோம். கலகம் செய்யும் மக்களின் மனங்களை மாற்றியருளும். அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற மனநிலையோடு ஒற்றுமையாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடம் பரிந்துரைக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்ற வாக்கிற்கேற்ப, ஆண்டவரே, மணிப்பூரில் துன்புறும் கிறிஸ்துவ மக்களை சூழ்ந்து நின்று அவர்களின் அரணாக கோட்டையாக நின்று மக்களை காத்திட உம் வான தூதர்களை அனுப்பிவிடும். ஆண்டவரே, அவரவர் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம் என்ற சுதந்திரமும் உரிமையும் உள்ள இந்த நாட்டில் எந்த மதத்தினரும் துன்புறக்கூடாது, துன்புறுத்தவும் கூடாது என்பதை உணர்ந்து வாழ உம் ஆவியின் வரங்களை பொழிந்தருளும். கண்ணீரை கண்டு மனம் இறங்கும் இலகிய மனதை கொண்ட இறைவா, பாலை நிலத்தில் கூக்குரலிட்டு அழுத ஆகாரின் வேண்டுதலை ஏற்று அவரது மகனுக்கு தண்ணீர் கொடுத்து உயிரை காப்பாற்றிய இறைவா, மணிப்பூரில் உள்ள மக்களின் அழுகுரலை கேட்டு அவர்களின் உயிரை காப்பாற்றியருள உம்மிடம் வேண்டுகிறேன். ஆகாரின் மகனை ஒரு பெரிய இனத்திற்கு தலைவனாக ஏற்படுத்துவேன் என்று கூறிய இறைவா, மணிப்பூர் கிறிஸ்துவ பழங்குடியினர் அழிந்து விடாமல் பாதுகாத்து அம்மக்கள் பெருகி பழுகி எல்லா இடங்களிலும் பாதுகாப்புடன் வாழ நீர் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.